நம்ம ஆட்கள் தயாரிக்கிறதே கள்ளச்சாராயம், அதுலேயும் கலப்படம். கள்ளச்சாராயம் விஎஸ் விஷச்சாராயம் அப்படின்னா நல்ல சாராயம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு நல்ல சாராயம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இல்லீகலாக தயாரிக்கிறதுனால அந்த நல்ல சாராயம் தான் நம்ம கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் மொத்தமாக 25% அளவில் வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வந்து தயாரிக்கிறாங்க. தயாரிக்கிறத வந்து அதிகமாக மக்கள் பயன்படுத்தவும் செய்கிறாங்க. ஆனால் இதை தயாரிக்கிறதுல ஏதாவது ஒரு சின்ன முரண்பாடு அப்படின்னு சொன்னால் உடனே வந்து டெத்து தான். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்ததும் அதே தான். இந்த கள்ளச்சாராயத்தை தயாரிக்கிற இடம் வந்து அப்ரூவ்ட் ஆகாத ஒரு வெளி ஏரியாவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் இருக்கிற மக்கள் தான் அந்த சாராயத்தை காய்ச்சறாங்க. அதனால அந்த ப்ராடக்டோட ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வந்து சம்பவிக்குது. நம்ம ஆட்கள் தயாரிக்கிறதே கள்ளச்சாராயம், அதிலும் கலப்படம். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொன்னால், மனிதம் என்று முதிர்ச்சி பெறாத காட்டு பிராண்டிகள் தான் காரணம். எப்படியாவது காய்க்கணும், விற்கணும், பணம் சம்பாதிக்கணும், அடுத்தவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற காட்டு பிராண்டிகள் தான் இதற்கு ஒரு மூல காரணமே. அந்த காலத்தில், அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, என்னுடைய அப்பா சொல்லி நான் காதில் கேட்டது என்னென்னா, காட்டு வேலைக்கு போகிற மக்களுக்கு சாயங்கள் வீட்டுக்கு வரும்போது அலுப்பு போக்குறதுக்காக சாராயம் காய்ச்சி வந்து விற்றுருக்காங்க ஒரு சிறிய பைசாக்கு அந்த காலகட்டத்தில். அது காய்க்கிறது எல்லாமே ரியலான ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் வந்து பட்டை பழங்கள் நிறைய போட்டு அதை டிஸ்டில் பண்ணி தான் வந்து அன்றைக்கி சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க. நாளடைவில் இயற்கையாக காய்ச்ச அந்த கள்ளச்சாராயம் கலப்படம் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எரி சாராயம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்கஹால் அப்படிங்கிறது பொதுவாக எத்தனாலை பேஸ் பண்ணி இருக்கிறது. இந்த எத்தனால் அப்படிங்கிறத 2 டைப்பை தயாரிக்கிறாங்க. ஒன்று பயோ கெமிக்கல், இன்னொன்று தெர்மோ கெமிக்கல். பயோ கெமிக்கல் அப்படிங்கிறது இயற்கையான முறையில் கிரெயின்ஸு, கான்ஸு, வீட்டு, பார்லி மால்ட்டு அண்ட் பழங்கள் அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி டிஸ்டில் பண்ணி தயாரிக்கிறாங்க. அதை தான் நம்ம ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு எனர்ஜி பொருளாக செகண்ட் டைப்பாக கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லேருந்து எத்தனால் தயாரிக்கிறாங்க. அந்த எத்தனாலோட ஆல்கஹால் கண்டென்ட் ஹையாக இருக்கும். அதை அடிப்படை அறிவு இல்லாத மக்கள் மிக்ஸ் பண்ணுறதுனால எவ்வளோ ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால் நிர்ணயிக்க முடியாததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை. அதிக ஆல்கஹால் கொண்ட எந்த ஒரு பானமாக இருந்தாலும் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே எஃபெக்ட் ஆகிறது பிரெயின் அண்ட் ஸ்டோமக்கு, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டாக வந்து எஃபெக்ட் பண்ணுறது கண். அதுதான் நம்ம நாட்டில் இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அடிப்படை அறிவில்லாத மனுஷன் தான் இதையும் விற்கிறான். அவன் சொல்லுவான், இதை குடித்தோன்னா உடனே கிக்கு ஏறும் அப்படிங்கிற மாதிரி. அவன் சொல்கிறது கேட்டு நம்ம மக்கள் வாங்கி குடித்து மரணம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ப்ரைஸை வாங்குறாங்க. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது தான் இந்த கள்ளச்சாராயம். இப்போவாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கள்ளச்சாராயம்னு என்ன, விஷச்சாராயம்னு என்ன. ஸோ எந்த ஒரு சாராயமாக இருந்தாலும் கண்டிப்பாக டோன்ட் டேஸ்ட் இட். வளைகுடா நாட்டில் வாழ்கிற நம்ம தமிழ் மக்களுக்கும் இது ஒரு சூப்பர் அட்வைஸ், கண்டிப்பாக சாராயம் எடுத்துக்காதீங்க. எப்போவாது எங்கேயாவது ஒரு இடத்த ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால் ஹெல்த் இஃபெக்ட் வர்றதை விட உடனே மரணம் தான் சம்பவிக்கும். சீஸ் கைஸ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி.